நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 2 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷன், மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒடிசாவின் வடக்கு பகுதி, மேற்கு வங்கம், சட்டீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு பகுதி எல்லாம் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இந்த நிகழ்வானது படிப்படியாக உள்ளே நுழைந்து உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து பகுதிகளிலுமே ஒட்டுமொத்த ஒடிசா, ஒட்டுமொத்த சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்டு, அண்டை மாநிலமாம் அண்டை நாடாம் நேபாளம், வங்கதேசம், பூட்டான் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்காமல் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை எடுத்துக்கொண்டு நீராவியை குளிர்விக்கும் விதமாக அரபிக்கடல் வரும் ஒரு மும்பை பானாஜியில் லேசான மழைப்பொழிவை மட்டும் கொடுத்து கொண்டு மழைப்பொழிவு தொடர்கிறது. இந்த நிகழ்வு படிப்படியாக உள்ளே நகர்ந்து அலகாபாத் நாக்பூர் இடைப்பட்ட பகுதியில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது இமயமலை ஒட்டி காட்மாண்டை ஒட்டி உத்தரப்பிரதேசம் வடக்கு பகுதியில் அது நகர்ந்தாலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிக மழைப்பொழிவு எங்கே கிடைக்குன்னா புவனேஸ்வர், அலகாபாத், நாக்பூர், சிவபுரி இடைப்பட்ட பகுதி, சரியாக சொல்லப்போனால் ஜபல்பூர் மற்றும் அலகாபாத் இந்த சுற்றுவட்டார பகுதி. அலகாபாத், நாக்பூர், புவனேஸ்வர் இது இடைப்பட்ட இந்த முக்கோண பகுதி அதிக மழைப்பொழிவை பெறும், பாதிக்கும் மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட போகிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர கர்நாடகாவிற்கு வடக்கே கோவா மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலோரம் கொஞ்சம் தீவிரமடையும், கேரளாவிலையும் லேசாக தீவிரமடையும், லேசாக அதிகாலை நேர சாரல்னு சொல்லலாம். கர்நாடகாவிலையும் லேசாக தீவிரமடையும், அதிகாலை நேர சாரல் இருக்கும். நல்ல மழைப்பொழிவுனா வடக்கு ஆந்திரா, அதாவது ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், தெலுங்கானாவோட மகாராஷ்டிரா எல்லை ஓரமும், சத்தீஸ்கர் எல்லை ஓரமும், மகாராஷ்டிராவோட நாக்பூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் ஒட்டுமொத்த பகுதி, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா அதிக மழைப்பொழிவு பெறும். இது அப்படியே படிப்படியாக டெல்லி, அப்படியே பாகிஸ்தானோட இமாச்சல் பிரதேச, சாரி இஸ்லாமாபாத் வரைக்கும், இந்தியாவோட இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், நேபாளம், சண்டிகர் எல்லாமே பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் இந்த ராஜஸ்தான் தவிர பிற பகுதி, ராஜஸ்தான் தவிர பிற பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். ராஜஸ்தான் தவிர குஜராத்துக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் மழைப்பொழிவு. அதிகம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கிழக்கே, டெல்லிக்கு வடக்கே, சிவபுரிக்கு கிழக்கே, நாக்பூருக்கு வடக்கே, புவனேஸ்வருக்கு வடக்கே, நாக்பூர் அலகாபாத் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிக மழைப்பொழிவு. வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம், அதாவது சீன எல்லையோரம், மியான்மர் எல்லையோர பகுதிகளையும் அதிக மழை இருக்கும். அது பிரம்மபுத்திராவில் வரும் இந்த தண்ணி, பிரம்மபுத்திராவில், அது அஸ்ஸாம் எல்லாம் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். அஸ்ஸாம், மேகாலயா, அப்படியே அது பத்மா என்ற பெயரில் வங்கதேசத்துக்குள்ளே வந்து மழைப்பொழிவை பிரம்மபுத்திரா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். அது நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகுதான் தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு தொடங்கும், தீவிரமடையும். வெப்பசலன இடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு 4ஆம் தேதி சென்னை திருவள்ளுவருக்கும், 10ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு புழுக்கத்திற்கு பின் வியர்வுக்கு பின் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.